ராமநாதபுரத்தில் கொரோனா தொற்று பாதிப்பை தொடர்ந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நாட்டுப்புற கலைஞர்கள் நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு தனிமனிதர் ஒருவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் முப்பது ஆண்டு காலமாக காய்கறி மற்றும் தக்காளி மொத்த வியாபாரியாக இருந்து வருபவர் மணிகண்டன் மார்க்கெட் பகுதியில் அனைத்து காய்கறிகள் மொத்த விலை மற்றும் சில்லறை விலைக்கு வியாபாரம் செய்து வருகிறார் கர்நாடக மாநிலத்திலிருந்து சுமார் பதினைந்து டன் தக்காளி மற்றும் காய்கறிகளை இறக்குமதி செய்து ராமநாதபுரம் நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து வீடுகளுக்கு தலா இரண்டு கிலோ வீதம் பேக் செய்து பத்து ஷேர் ஆட்டோக்கள் மூலம் வீடுகளுக்கே நேரடியாக சென்று கொடுத்தும் வருகிறார் இந்த நிலையில் ராமநாதபுரம் சேது நகர் பகுதியில் வசித்து வரும் சுமார் நூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகளை மணிகண்டன் வழங்கினார் அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பவர்களை தேடிச் சென்று பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தனிமனிதரின் இந்த செயலை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்